ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரும்பவும் உங்கள் மத்தியும் அம்மே கர்த்தருடைய வார்த்தையை பேசவும் கர்த்தர் செய்கிற மேன்மையான கிருபைக்கு அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அம்மையை போகிற நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்டோம், ஜெபத்தில் சோர்ந்து போகாதீர்கள். அம்மே தொடர்ந்து உங்கள் மத்தியில் நான் பேசுவேன்னு சொன்னேன். இந்த நாளிலும் அம்மே தொடர்ந்து உங்கள் மத்தியில் பேச கர்த்தர் செய்த அம்மே நன்மைக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களை பார்த்திங்கன்னா சோர்ந்து போகாதீர்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீதிமொழிகள் 3:11 கர்த்தர் எவர்களை நேசிக்கிறார்களோ அம்மே அவர்களை கர்த்தர் அம்மே சிச்சிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவர்களை கர்த்தர் நேசிக்கிறார்களோ அவர்கள் சோர்ந்து போகாதீர்கள். அம்மே கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. கடிந்து கொள்வாரா ஏசப்பா? கடிந்து கொள்வாரா கேட்டால் ஆமாம், அவர் கடிந்து கொள்வார். பார்த்தா சங்கீதத்தில் 23:4 நினைக்கேன், ஆமே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அப்போ கோலும் தடியும் எதற்காக வைக்கப்பட்டிருக்குன்னா நாம் வழி மாறி போகும்போது ஆமே ஒரு தட்டு தரவேன். ஹலோ இல்லையா. அப்போ கடிந்து கொள்வாராம். எது கடிந்து கொள்வாராம்? அம்மே நாம் வேதத்தை படிக்கும் பொழுது அம்மே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சில நேரத்தில் ஆமே நாம் சோர்ந்து போகிறோம். சரி இந்த வாரம் வேண்டாம், இல்லை அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் பார்த்திங்கன்னா ஆமே இந்த வாரம் ஆமே ஆராதனைக்கு கடந்து போகலே, கர்த்தரை ஆராதிக்க கடந்து போகலே. இப்படி அவர் நினைத்து நம்மளார்னா ஆமே அந்த வாரத்தில் வருகிற ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்தை நம்மளார்னா அவருடைய கட் பண்ணுவார். நான் அதை சில விசுவாசிகள் மூலம் பார்த்துருக்கேன். ஆமே சரி அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது என்ன தெரியும், ஆமே ஏதோ பிரச்சனை அந்த குடும்பத்தில் வரப்போகுது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை வருது. ஆமே பார்த்திங்கன்னா ஏதாவது சரீரத்தில் போராட்டம் இல்லை பிள்ளைகளுக்குள்ள ஏதாவது போராட்டத்தை வருகிறத நான் பார்க்குறேன். அப்போ கர்த்தர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதீர்கள். ஆமே அப்போ நம்ம ஏன் நம்ம கூட நினைப்போம், ஏன் ஆண்டவர் நம்ம இப்படி சோதிக்கிறாரு, ஏன் சோதிக்கிறார்னா இன்னும் அவரை பற்றிக்கொள்ள, இன்னும் அவரை நான் நேசிக்க, இன்னும் அவரை அண்டிக்கொள்ள கர்த்தர் நம்ம என்ன செய்வார்னா ஆமே கடிந்து கொள்வாராம். ஆமே பார்த்திங்கன்னா நீங்கள் யாத்திராமத்தில் மோசையை பார்த்தீங்கன்னா ஆமே அவர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது, ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷனாக இருக்கார் இல்லையா. ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷன் தான் இந்த மோசை. அவரை கற்று பார்த்திங்கன்னா ஓரே மலையில் சந்திக்கிறாரு இல்லையா. எப்படி போய் சந்திக்கிறாருன்னா அக்னி ஆமே மத்தியில் முள்ச்செடி எரிந்து பிரகாசிக்கிறது, இது அந்த மனுஷன் நிற்கிறாரு. அப்போ ஆண்டு நான் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ ஒன் பாதரிச்சை வெளியே போடுது கதை உங்களுக்கு எல்லாம் தெரியலாம். அவர் ஊறி போடுகிறாரு இல்லை, ஊறி போட்டவர்னா என் கத்தர் பேசுகிறாரு. அப்போ இவர் சொல்லுவார் இல்லை மந்த நான் உள்ள மனுஷனாக இருக்கிறேன், ஆமே ஏன் என்ன அப்படி கஷ்டப்படுத்துறேன். அப்போ ஆண்டு சொல்லி அவர் என்ன கணிந்து கொள்வார், என்ன பண்ணார்னா ஆமே ஏன் இப்படி கொஸ்டின் கேட்டுக்கொண்டிருக்கிற, நீ என்ன பண்ணா கையில் இருக்கிற தடியே அதை கம்பை கீழே போடு, அது போட்டவரும் அது பாம்பாக மாறுது, அது எடுக்கும்போது திரும்ப அது கோலாக மாறுது, அடுத்து உன் கையை கொண்டு போய் உனக்கு பைக்குள்ளே போடு அது வெண்குஷ்டமாகி மாறுது, திரும்ப போட சொல்லுவார். அப்போ பார்த்திங்கன்னா அவனை படிப்பிக்கிறாரு அந்த அடுத்த அளவுக்குள்ள கொண்டு போகிறாரு. அப்போ இன்னும் நீ ஜெபிக்க, இன்னும் நீ சோர்ந்து போகாதபடி தேவனை முகத்தை தரிசிக்க நாம் கர்த்தருடைய ஆழங்களும் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளை கடிந்து கொள்கிறாராம். இந்த வழி வா, இது நேரான வழியில் வா, இப்படி போ இல்லை. சில சில வாழ்க்கை பார்த்திங்கன்னா கர்த்தர் தெரிஞ்ச வழி வேறு, ஆராதிக்கிறத கிருபை கொடுத்துருப்பாரு, ஆமாம் துதிக்க கருத்து கிருபை கொடுத்துருப்பாரு, அப்போ சில சபையில் பாய் போடுறத கிருபை கொடுத்துருப்பாரு, ஆமாம் ஊழியக்காரில் விசாரிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்துருப்பாரு. அவர்கள் அதை விட்டு ஆமாம் நான் செய்திக்கணும், மயக்கி பிடிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படி ஒரு விருப்பம் அவளுக்குள்ளே இருக்குது. ஆமாம் கர்த்தர் பார்த்திங்கன்னா அப்பவும் தட்டுவார், நான் அவனை எதுக்காச்சிருக்கேன்னா ஆமாம் எனக்க வேலை நிச்சி ஆமே உள்ளே உள்ளேக்காரன் தாங்குறவன் உள்ளேக்காரில் தாங்கு அல்லி தேவையில்லாத ஆமாம் அதுக்கு மேலே யாரும் ஆசைப்படாத ஆமே. ஏன்னா நாம் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அதுக்கு அறவனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியை தெரிஞ்ச முடியாது, செய்ய முடியாது. அப்போ அதனால் கர்த்தர் அழைத்த அழைப்பில் நிற்கும்படி உங்களுக்கு அந்த கிருபை கொடுப்பாரா. அப்போ இதே நம்ம விலகி வேற ஒரு ட்ராக்கில் நம்ம ஏறும்போது கர்த்தர் நீ வரனா கடிந்து கொள்வாராம். ஆமே கர்த்தர் எவர்களை நேசிக்கிறாலும் அவளை வேணாம் கடிந்து கொண்டு ஏய் புத்தி சொல்லி கொடுத்து நீ இந்த வழிக்கு வா, ஆமே இப்படி வா, உடனே நான் அழைத்த அழைப்பு சுவிசேஷ ஊழியம் இல்லைன்னா போதா ஊழியம் இல்லைன்னா மேய்ப்பன் ஊழியம் இருக்குது. அப்போ வேறு பிரிக்கிற
ஒரு கத்தர் தான் நம்முடைய கத்தர். அப்போ கத்தர் கடிந்து கொள்ளும் போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இது நீதிமொழியில் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் சிச்சிக்கிறது போல நான் உங்களை சிச்சிப்பேன். அப்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சோர்ந்து போனால் ஜப வாழ்க்கை முடிஞ்சு, சோர்ந்து போனால் ஆராதனை முடிஞ்சு, சோர்ந்து போனால் கத்தர் கொடுக்குற கத்தருக்காக செய்கிற எல்லா காரியத்தையும் நம்ம என்ன சோர்ந்து போவோம், இல்லாமல் போவோம். அப்போ என்ன நடக்கும்னா பிசாசானவன் அதிகமாய் போராடுவான். போன வாரம் சொன்னபடி ஆமை சோர்ந்து போகாத மாதிரி ஜெபிக்கும்படி சொன்னல. அதில் யார் சோர்ந்து போனால் பேதுரு சோர்ந்து போனான், நித்திரை மயக்கமாக இருந்தான், நித்திரை அடைக்கப்பட்டு அவன் சோர்ந்து போனான். இல்லை அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது என்னோடு ஜெபிக்கக்கூடாதா, ஏன் அவனுக்கு போராட்டம் இருக்குது, பிசாசானோட நெருக்கம் இருக்குது. அப்போ அவன் கடிந்து கொள்கிறாரு, யோ எழும்பிரி நீ ஜெபிங்க ஆமை, ஏன்னா சத்துரு வரப்போகிறான், சத்துரு அந்த உலகத்தை இருளாக்க பார்க்குறான். இல்லை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தால் இதோட ஆமை என்னுடைய ஊழியம் அதாவது சாத்தானுடைய ராஜ்யமாக மாற்றலாம் என்று அவன் நினைக்கிறான். அதனால் கத்த சொல்கிறார், நீ அவர் கடிந்து கொள்கிறார் பேதுருவே, நீ எழும்பி ஜெபி அலுவலி. இது எதுக்காக ஆமை வரப்போகிற போராட்டங்களும் வரப்போகிற ஆமை உனக்கு தெரியாமல் இருக்கிற ஆமை அண்டர் கண்ட்ரோல் வேலை சொல்லுவாங்கல்ல, இப்படிப்பட்ட கிரியைகளை வந்து ஜனங்கள் நமக்கு விரோதமாக செய்யும் பொழுது ஆமை அவர் நமக்கு அறிந்து முன்குறிக்கிற தேவன், இல்லை நம்மளை குறித்து முன்குறிக்கிற தேவன். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், தாயின் கருவில் இருக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன் வசந்து ஆண்ட வசனம் யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு என்ன வர வேண்டிய உபத்திரவங்களுக்கு முன்பாக நமக்கு ரெண்டு தட்டு தருவார், நீ ஜெபி, ஏதோ ஒரு போராட்டம் உனக்கு வருது, ஏதோ உனக்கு ஒரு அவமானம் வரப்போகுது, அதற்கு முன்பாக அந்த எழும்பி ஜெபி ஆமாம் இன்னும் போராடி ஜெபி ஆமாம் அதை கத்தர் நேசிக்கிறவளை இன்னும் அவர் ஆமை அன்பு கூற தான் இந்த போராட்டம் ஆமை பார்த்திங்கன்னா சாத்ரா மேசை ஆபேத்தை பார்த்திங்கன்னா அவர் நேசிக்கிற குடும்பம், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆமாம் இப்போ பார்த்திங்கன்னா யார் போராட்டம் வருது, இந்த பிள்ளைகளுக்கு தான் போராட்டம் வருது. என்ன போராட்டம் வருது, இப்படி இந்த ஒரு பொறுச்சியிலே கொடுத்து இதை ஆமே தொழுது கொள்ளாவிட்டால் உங்களுக்கு என்ன உண்டு, அக்கினி பரீட்சை உண்டு, அக்கினி போராட்டம் வருது, அக்கினிமான ஒரு நெருக்கம் உங்களுக்கு வரப்போகுது. ஆமே அதற்காக இந்த மனுஷர்கள் என்ன போராட இது அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆமே ஒரு இது பண்ணு இவனுக்கு வரப்போகுது, ஆனால் இவங்க அதுக்கெல்லாம் இல்லை சோர்ந்து போகவில்லை, கடிந்து கொள்ளும் போது தான் ஆமை கத்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஆமை கடிந்து கொள்ளும் போது சிச்சிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுறனா ஆமை போராட்டம் உண்டு, ஆனால் நீங்கள் அதில் சோர்ந்து போகாதீர்கள். என்ன வருது, அக்கிரி பரீட்சை அவளுக்கு முன்பாக வருகிறது. அந்த அக்கிரி பரீட்சை நடக்குன்னா சாத்ரா மேசை ஆபேத்து அதுக்கு சோர்ந்து போகலை, அதுக்கு நீல ஆமை அதுக்கு இடம் கொடுக்கலை. என்ன பண்ணாங்கன்னா தைரியமாக இருந்தாங்க, எதுக்கு கத்தரங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமற் போனாலும் சரி நாங்கள் இதில் சோர்ந்து போக முடியாது. அவர் அப்போ பார்த்திங்கன்னா இயேசு நம்மை கடிந்து கொள்கிறார். நம்ம வாழ்க்கையும் நம்ம இது போலப்பட்ட ஒரு நெருக்கடி ஆமாமே இயேசுப்பா சொல்ல நான் நேசிக்கிறவளவு சிச்சிக்கிறார். இது மாதிரி சிச்சை நம்ம எதற்காக பார்த்திங்கன்னா நம்மளை உருவாக்க, நம்மளை மேன்மைப்படுத்த, நம்மளை இன்னும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, இன்னும் அவரை அறிந்து கொள்ள இயேசு பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நம்மளுக்கும் சிச்சை வருகிறது, போராட்டம் வருது, நெருக்கம் வருது. எதற்கு ஆமாம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது சாத்திரம் பேசி ஆபேத்து பயப்படலை, நொறுங்கி போகவில்லை, தைரியமாக நிற்காங்க. எதுக்கு நிற்காங்கன்னா இவர் தப்பிக்காமல் போனாலும் சரி இவர் விடுவிக்காமல் போனாலும் சரி இந்த பொறுச்சியிலே நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் நிற்போம் அல்லேலூயா. அப்போ நிற்க நிலை நடந்தனா அக்கிரி பரீட்சை வருது, இல்லை அவர் பெரிய போராட்டம் வருது. ஆமாம் அதில் நீங்கள் அதில் சோர்ந்து போகாத அப்படி நின்றாங்க. ஆமாம் இப்போ அக்கிரி பரீட்சைக்கு உள்ளே போயாச்சு. ஆமாம் உள்ளே போனதுமே நடந்ததுன்னா அவன் வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு, அவளுக்கு முடி கருகி போகவில்லை. ஆமாம் அதனால் வஸ்திரம் ஆமே கருகி போகவில்லை, அவருடைய முடி கூட செய்யலாம் இல்லாமல் ஒன்றுமே சேதப்படுத்தாதபடி அவர்கள் நடக்கிறதை யார் பார்த்ததுன்னா ஆமே நேபுகாதேச்சர். எவன் ஆமே இவளை சேதப்படுத்த வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் எவன் ஆமே கணக்கு போட்டானோ அவருக்கு முன்பாக கத்தருடைய ஆவியானவர் உலாவுகிறதை அவன் கண்டிருக்கிறான். பத்தி அப்போ நம்ம வாழ்க்கையும் இப்படிப்பட்ட கத்தர் நேசிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் வரும். எதற்கு, அடுத்த அளவு அவரை ஆமே இவன் இவங்க எப்படி பண்ணால் என்ன நடந்து அவர் சொல்லார் ஆமே தானே சாத்திர மேசி ஆபேத்தின் தெய்வமே இனி நமக்கு தெய்வமாக இருக்கிறார். ஏன் இதுக்கு என்ன காரணம்னா நேசிக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் அவர் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அதான் சொல்றீங்கன்னா கத்தர் கடிந்து கொள்ளும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எதுக்கு எதுக்கு சோர்ந்து போகாதீங்க, அவங்க அடுத்த அளவு அடுத்த நன்மையை சுதந்திரிக்க, அடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திர நம்மளை கொண்டு நம்மை கொண்டு நம்ம குடும்பத்தை கொண்டு நம்ம சபையை கொண்டு கத்தர் மேன்மையான சுதந்திரத்தை அவர் காணும்படி மேன்மையான நன்மைகளை சுதந்திரிக்க மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அவர் சில நேரத்தில் நமக்கு சிச்சையை தருகிறாராம். ஆமாம் ஆடுகளை மேய்க்கிற தாவீது கூட
வழி மாறி போகும் பொழுது ஆமே தன்னுடைய ஆடுகள் ஆமை வேறு பக்கம் திருப்பும் பொழுது தன்னுடைய கையில் இருக்கிற கோலினாலே ஆமை அவர் தட்டுகிறாராம் லைட்டா இல்லையா இந்த வழியில் வா அப்படி தட்டி கொடுக்குறாராம். அப்போ தட்டும் பொழுது இந்த ஆடுகள் நம்மை தான் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆமை அது முன்னேறுகிறது போல இன்றைக்கும் இயேசுவாய நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவராய் கத்தரா இயேசு கிறிஸ்து நேரம்னா சில நேரத்தில் சோர்வுகள் எதற்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் முன்னேற இன்னும் உனக்கு வருகிற ஆபத்து இன்னும்தான் இது இதெல்லாம் இருக்கும் எனக்கு இதை நீ கண்டுகொள்ளும்படி சில ஆமை உபத்திரவங்களை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார். சில நெருக்கடிகளை உங்கள் கண் முன்னாக அனுபவிப்பார். அது அனுமதிக்க கத்த கொடுப்பார். எதுக்கு? இதை நீ கண்டுகொள்ளும்படி. உனக்கு இது இப்படி சத்துருக்கள் உனக்கு முன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஆமை உனக்கு இருக்கிறது. அப்போ நீ என்ன பண்ணு? எலும்பு ஜெபி தேவ சமூகத்தில் ஆமை சோர்ந்து போகாதபடி அவரை ஆமை இன்னும் அண்டி கொண்டோமானால் வருகிற எந்த போராட்டமானாலும் வருகிற எந்த நெருக்கமானாலும் அதில் விடுவிக்க என் தேவனால் முடியும். அப்போ எதற்கு போராட்டம்? ஆமை வருகிற உபத்திரவங்களை நாம் கண்டு கொள்ளும்படி வருகிற நெருக்கங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி இந்த போராட்டம் நம்ம நினைச்சு தான் கிட்டி சேருது. அலுவலியா பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு இந்தபடி போராட்டம் இருக்குது ஜெபிங்க, ஃபோனில் கேட்பாங்க. அப்போ ஃபோனில் தான் ஜெபிக்கிறது உண்டு. அப்போ ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, இல்லை நீங்கள் அன்றை விட்டு விலகி போவாங்க, ஜெபத்தில் உறுதியாயிருங்க. ஏன்னா ஆமாம் இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஆமாம் இதை ஜெயிக்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உபவாசிங்க. சில செல்வங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஆமாம் நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ சொல்ல மூணு நாள் உபவாசம் போடுங்க, அல்ல ஒரு நாள் ஆமாம் முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருங்க. அப்போ காத்திருக்கும் போது நமக்கு இருக்கிற போராட்டம், நமக்கு இருக்கிற நெருக்கடி, நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனையானாலும் ஆமாம் அதை விடுவிக்க கத்தரால் முடியும். அப்போ அவர் ஏன் கடிந்து கொள்ளார்னா நீ அறியணும். சரி உனக்கு விரோதமாக ஆமாம் இப்படிப்பட்டனா ஆமாம் மந்திரவாதங்கள், மந்திரவாத கிரியைகள், ஆமாம் இப்படிப்பட்ட அசுத்தாவியை ஏவிட்டு செய்கிற சில கிரியைகள் ஆமாம் இதை இப்போ பேசும்பொழுதே சில சபையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு. ஆமாம் நீங்கள் கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் அறிந்து சோர்ந்து போகாதபடி எனக்கு ஆவியில் சொல்லுகிற பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் இது ஜெபிக்கும் பொழுது ஆராதிக்க நீ பலிபடுத்த நிற்கும் பொழுதே ஆமாம் கத்தருடைய வார்த்தையை சொல்லி நீ ஆராதிக்கும் பொழுது உனக்கு தொண்டையில் ஆமாம் கை வைக்கிற போல ஒரு அனுபவம், ஆமாம் உனக்கு வார்த்தை வராதபடி உன்னை நெருக்கிற ஆமாம் அந்த கழுத்தில் நெருக்கிற ஒரு அனுபவம் ஆமாம் கத்தர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இதை இந்த பொல்லாத ஆவியை நீ ஜெயிக்க ஆமாம் கத்து இதெல்லாம் உனக்கு சிச்சை ஒரு போராட்டம் இதை நீ கண்டு கொண்டு இதை நீ மேற்கொள்ள ஆமாம் தேவ சமூகத்தில் உபவாசம் தேவை. அன்று சொல்லுவார்ல இந்த வகையான பிசாசானவன் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றில் நினைக்க முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. அப்போ உபவாசமும் ஜெபமும் மிகவும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆமாம் உபவாசம் தேவை. வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசிக்க நாம் கத்தர் கிருபை தரட்டும். ஏன்னா உபவாசம் மூலம் தான் கத்தர் செய்ய முடியும், தரிசிக்க முடியும். உபவாசத்தின் மூலம் தான் சத்ருவின் கோட்டையை தகர்க்க முடியும். உபவாசத்தின் மூலம்தான் சில நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க முடியும். உபவாசத்தின் மூலம்தான் ஆசீர்வாதங்களை நாம் கண்டு கொள்ள முடியும். வாரத்தில் ஒரு நாளாவது சாதா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உபவாசம் பண்ணுவோம். எப்போ ஆராதனை துதி ஜெபம் அங்கே சபையில் நடந்து முடிஞ்சோம் நம்ம அந்த உபவாசத்தை அப்படியே முடித்துடுவோம். அதாவது அப்படிப்பட்ட உபவாசம் இல்லை, உங்கள் தனிப்பட்ட நேரத்தில் ஆமாம் உங்கள் தனிப்பட்ட நேரத்தில் நீங்களும் ஆமாம் வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல எஸ்தரில் நீங்களும் உங்கள் தாதிமார்களும் ஆமாம் ஜெபிங்க ஆமாம் தேசத்தில் விடுதலை காணும்படி, தேசத்தில் அற்புதத்தை காணும்படி, இஸ்ரவேல் ஜனம் ஆமாம் தகர்க்கப்படாதபடி நிற்கும்படி ஆமாம் நீங்களும் நாம் எஸ்தரும் தாதிமார்களும் ஜெபிங்க. மொர்தெகாயும் ஜெபித்தது போல, யூத ஜனம் ஜெபித்தது போல. எதற்காக அந்த ஜெபம்? ஆமாம் வருகிற அந்த போராட்டத்தை, அதாவது யூத ஜனத்தை அழிக்க, யூத ஜனத்தை இல்லாமல் ஆக்க, நம்ம தேவ பிள்ளைகளை இல்லாமல் ஆக்க. இது பேசும்பொழுதே இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களை ஆமை இந்த ஜெபம் எது உபவாச ஜெபம் ஆமை ஜெபிக்கிற உங்கள் நீ உபவாசம் ஜெபிக்கும் பொழுது எஸ்தரையும் ஆமை யூத ஜனங்களை கத்தர் விடுவித்தார். ஆமாம் எவன் நமக்கு விரோதமாக, எந்த மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பினானோ அவனே அவனை இந்த தூக்கு மரத்தில் அவனே ஆமை கத்தர் மாட்டிவிட்டார். காரணம் என்னென்னா இந்த உபவாசம் ஆமாம் மிகவும் அவசியம். நம்ம ஊழியம் ஊழியம் ஓடுகிறோம், ஆமாம் ஊழியம் 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 மட்டும்தான் அப்படின்னு ஓடுகிறோம். ஆமாம் ஊழியம் மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது இல்லை வான்ற சொல்லுவார், பரிசியம் சொல்லும்போது சொல்லுவார், நானும் ஆமாம் வாரத்தில் மூணு நாள் நாங்கள் உபவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்றைக்கு இருக்கிற புதிய விசுவாசியை நம்ம எப்படி ஒரு நாளைக்காவது உபவாசிக்க நினைச்சோம்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போ ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற ஒரு நாளில் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு வேண்டுதலோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆமாம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுவிக்க வல்லமை உள்ளவர். உங்களுக்கு என்னென்ன போராட்டம் இருக்கோ, என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை அப்படியே ஒரு நோட்டில் எழுதி வைங்க. என்னென்ன காரியம் இருக்கோ அதில் அப்படி கை வைத்து ஜெபிங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில்
அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அப்போ எதுக்கு இந்த போராட்டங்களும் கடிந்து கத்த வசனங்கள் கத்த கடிந்து விழும்போது சோர்ந்து போகாது. அப்போ ஏன் கத்த தம்மை எவரை நேசிக்கிறாளோ அவர்கள் மேலே அன்பு காட்ட நம்ம இந்த போராட்டம் இந்த கடிந்து கொள்வது உண்டு. ஏன் நம்ம இன்னும் ஜெபிக்க ஆத்மீக வலயத்தில் ஆத்மீக கிருபையில் வரங்களில் ஜொலிக்க உபவாசம் தேவை. இந்த சத்ருவாய சாத்தானை நிர்மூலமாக்க ஆமை நமக்கு விரோதமாக ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆமை நமக்கு ஆமை பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது அத்தனை வார்த்தை வெளிப்படாமல் இருக்கிற தடைகளை உடைக்க ஆமை பார்த்திங்கன்னா இந்த ஜபம் உபவாச ஜபம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், சோர்ந்து போகாதபடி ஜபிக்கிற ஒரு அனுபவம், சோர்ந்து போகாமல் நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவத்தை ஆமை கத்துற இன்றைக்கு நம்ம வாழ்க்கை தருவாராக. அப்போ நம்ம இந்த ஜபத்தை குறைக்கும் போது சத்துருனா மேற்கொள்கிறான். நான் ஒரு ஒரு புக்ஸ் படி படிக்கும்போது அந்த புக்ஸில் சொல்லப்பட்டிருக்கிற பார்த்திங்கன்னா நீ ஒரு நாள் ஜபிக்க தவறினால் ஆமை சாத்தானோ ரெண்டு படி அவன் முன்னேறுவானான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம ஜபத்தில் குறையும் பொழுது சாத்தான் நமக்கு மேலே அவன் ஆமை தலை தூக்குறான் இல்லை. அப்போ அவனை தலையை வெட்டதான் இயேசு சிலுவையில் செஞ்சாரா, சகலத்தையும் முறியடித்தாரா. நீங்கள் அந்த எபேசியர் 1 17 18 19 அல்ல படி 19 20 அந்த 21 படிக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குல்ல, மரித்தவன் எழுப்பு தேவெல்லாம் விசுவாசிக்கிற தம்மிடத்தில் நடப்பிக்கிற மகா மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி உங்கள் கண்கள் பிரகாசம் அடைவதாக. இயேசு சகலத்தையும் செஞ்சார்னா அவர் ஜெயித்தார், சாத்தானின் காலங்களை ஆமே நிர்மூலமாக்கி அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமே அவர் பிதாவின் வலுவாசத்தில் செஞ்சாராம் வீட்டிருக்கிறது போல ஆமே நாமும் ஆமை இந்த சாத்தானின் தலையை நசுக்க தான் கர்த்தர் உங்களை ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஊழியத்தை இன்றைக்கி தைரியமாக செய்ய ஊழியத்தில் பிரகாசிக்க இந்த ஜபம் மிகவும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபம் என்னன்னா சாதா ஜபம் இல்லை, தேவ சமூகத்தில் ஆமை பல மனித காத்திருந்து ஜபிக்கிற ஜபம், உபவாசித்து ஜபிக்கிற ஜபம். ஆமை தேவ சமூகத்தில் உபவாசிங்க, ஆமை ஊழியக்காரில் நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஆமை கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு ஆமை ஓடுகிறத நிறுத்தி ஆமை ஓடி கொண்டிருக்க அந்த ஆமை அதை ஸ்டாப் பண்ணுங்கள். தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஆமை கர்த்தர் உங்கள் ஊழியத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார், கர்த்தர் உங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழி சத்துல முன்பாக ஆமை ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழி. அப்போ என் பாத்திரம் நிரம்பி வழியும் நிறைவான ஆசீர்வாதங்கள் நிறைவான நன்மைகளை சுதந்திரிக்க தேவ சமூகத்தில் நம்ம இன்றைக்கு உபவாசிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம பிளான் பண்ணி சொல்லுகிறதில்ல, ஆவியானவர் பேசும்பொழுதே இந்த காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஊழியக்காரில் உங்கள் வாழ்க்கையே ஆமை அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்துருங்க, அதே நேரம் ஆமை உபவாசிக்க தன்னை அர்ப்பணிங்க. ஆமை பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லப்பட்டதில்ல அப்போ சில பவுல் பே செல்லும் பொழுது ஆமை உடலை ஒடுக்க உடலை ஆமை கீழ்ப்படுத்த ஆமை கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அப்போ உடலை சரீரத்தில் அழகாக ஃபாதர் பர்க்மன்ஸ் அழகாக அந்த தகப்பன அழகாக பாடியார்ல ஆமை உடலை ஒடுக்கணும் ஆமை உடலை குறைக்கணும் அழகாக பாடியார். அப்போ அது அந்த அனுபவத்தை தூங்காமல் ஜெபிக்கும் வர தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கிற வர எனக்கு தாங்கப்பா அழகாக தகப்பனார் பாடியார். இப்போ காரணம் என்ன, இந்த சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கிற ஜப வரம் ஆமை ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆமை ஊழியக்காரர்களை பார்த்து கொண்டு ஊழியக்காரர்கள் ஆமை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி ஆமை இந்த ஒவ்வொருத்தரும் இந்த போ கண்டு சோர்ந்து போகாதபடி ஊழியத்தில் ஜெபித்து முன்னேற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஊழியத்தில் கர்த்தருக்காக இன்னும் பிரகாசிக்க தந்த தரிசனம் ஆமை தரிசனத்தின்படி நிற்க தரிசனத்தின்படி வாழ தரிசனத்தின்படி ஆமை கர்த்தருக்காக பிரகாசிக்க ஆமை இன்னும் ஜபத்திலையும் ஆராதனையிலும் துதியிலையும் ஆமை இன்னும் மகிமைக்குள்ள பிரவேசிக்க தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் வெளிப்பட்ட மோசை நாட்களில் யோசுவா நாட்களில் ஆபிரகாம் கட்டின கூடாரத்தில் யாக கடலில் வெளிப்பட்ட அந்த அபிஷேகம் அந்த மகிமை மகத்துவம் ஆமை நம்ம ஆலயத்தில் வெளிப்பட ஆமை நம்ம ஆலயத்தில் அந்த மகிமை பிரகாசிக்க ஆமை கர்த்தர் நாட்களில் உபவாசத்திலும் ஜபத்திலும் காத்திருக்கிறதிலும் ஆமை ஆமை தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற துதினாலும் அவரை மகிமைப்படுத்தும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய ஆலயமாக இருக்கிற அந்த ஆலயத்தை அவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்தால் ஆமை நாம் நேசி அவர் சொன்னார் நம்ம நான் நேசிக்கிறவர்களுக்கு அவர் சிச்சிப்பாராம். ஆமை அந்த அன்புக்குறவர்களுக்கு சகலவும் ஆமை நன்மையாக கற்றுக் கொடுப்பாராம். அப்போ நன்மையை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தம்முடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார், அவர் சிச்சிக்கிறார், மேன்மைப்படுத்துவார். அந்த வாழ்க்கைக்குள்ளே அந்த காரியத்துக்குள்ளே நாம் கடந்து போனோமானால் கர்த்தர் நம்மளை இன்னும் நம்ம ஊழியங்களையும் நம்ம குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஒரு கர்த்தர் ஒரு பிள்ளையை காண்பிக்கிறாரு, இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக மேன்மைப்படுத்துவாராக. சுகவீனங்கள் பலவீனங்கள் இருந்தால் இன்றைக்கு இயேசுவி நாமத்தில் அது நிர்மூலமாகட்டும், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஒரு விசேஷங்களையும் முடி நாம் இதே சமத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் ஜெபிக்க ஆண்டவரே. கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது ஆமை கடிந்து கொள்ளும் பொழுது ஆமை சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உம்மோடு ஆமை முகத்தை தரிசிக்க
அவன் முகத்தில் ஆண்டவரே நம்முடைய முகத்தின் பிரகாசம் அவன் ஊழியங்கள் மேலே வெளிப்படட்டும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் மேலே வெளிப்படட்டும், ஊழியக்கார பிள்ளைகள் மேலே வெளிப்படட்டும். தேவ பிரசன படிக்க முடியாமல் இருக்கிற ஊழியக்கார பிள்ளைகள் மேலே தெய்வீக மகத்துவம் வெளிப்படட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கிருபை அந்த பிள்ளை வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பீராகப்பா. அவருடைய மகத்துவம் அவளுடைய பிள்ளைகளை மூடட்டும்ப்பா. அவளுடைய போக்குவரத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்து இப்பொழுது அந்த தெய்வீக கிருபை அந்த பிள்ளை மூடட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தப்பா, தலை தூக்கி நடக்கத்த கிருபை கொடுப்பா. ஆமே. தெய்வ மகத்துவம் ஆண்டவரே இப்பொழுதே நிரம்பட்டும். இன்னும் ஜபத்திலும் உபவாசத்திலும் காத்திரு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆமை பிரகாசிக்க பண்ண போகிறார். உன் ஊழியம் பிரகாசிக்க பண்ண போகும். ஆமை உன் ஊழியம் தேசத்தில் ஆமை அறியப்படுகிற ஆமை ஊழியமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமை இதை பார்த்து கொண்ட உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் ஆமை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உபவாசத்திலும் ஜபத்திலும் துதியிலும் ஆராதனையிலும் அதிகமாய் கர்த்தருக்காக கொடுக்குற எல்லா காரியத்திலும் ஆமை இன்னும் உன்னுடைய இதயம் ஆமை யோசுவா ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஆமை வஸ்திரத்தை அல்ல இதயத்தை கிழித்து தேவ சமூகத்தில் காத்திருந்தால் ஆமை சகல நன்மையும் சகல ஆசீர்வாதங்களும் உன்னை சூழ்ந்து கொள்ளும், உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறான், அவர் மேன்மைப்படுத்த போகிறான். ஆமை சகல நன்மை சுதந்தரிப்போம், ஆசீர்வாதங்களை நாம் இன்னும் காண்போம். கர்த்தர் அப்படி அற்புதங்களை செய்கிறபடியால் நம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்மையும் கிருபையும் பிள்ளை குடும்பத்தை வரட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விக்கிற ஆராதனைக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே தேவ சமூகத்தில் காத்திருக்க பிள்ளாய் மாற்றுவப்பா. ஆமேன். இயேசுவின் நாமத்து நம்முடைய மகிமை மகத்துவம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆட்கொள்ளட்டு ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி இதை பார்க்கும் பொழுது ஆமே இப்பொழுது ஆமே தெய்வீக மகத்துவம் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் ஆமே உனக்கு வருகிற சோதனை உனக்கு வருகிற நெருக்கத்தை பார்த்து ஆமே தேவ வேத வேற ஆமே சவுல் ஆமே ஒரு மந்திரவாதியை தேடி போனது போல அந்த அனுபவத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆமே அந்த ஆமே அது தேடி போனால் உனக்கு சாபம். ஆமே நாட்களில் தேவ சமூகத்தை நீ முழங்கால் படியிடு. ஆமே உனக்காக உன் குடும்பத்தவும் பிள்ளைக்காக நீ ஜெபித்தாலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். நீ வேறு யாரையும் தேடி போகாதே. தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே சவுல் தேடி போய் 1 Samuel 28 சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாண்டு கொண்டு சத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாபத்தை கர்த்தருடைய சாபத்தை நீயும் குடும்பமும் பெற்றுக்கொள்ளாதபடி ஆமை கர்த்தர் சமூகத்தில் காத்துரு. கண்ணீரோடு நீ தேவ சமூகத்தில் ஆமே தேவ சமூகத்தில் அவர் கடிந்து கொள்ளும் சோர்ந்து போகாதே. ஆமை அவளை வழியிலே வந்தால் சகலவும் நன்மையும் சகல சுதந்திரமும் நீயும் உன் பிள்ளைகளையும் காண்பீர்கள். கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இல்லை அப்படி நடத்த போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் நன்மையினாலும் கிருபையினாலும் மூடும். கழுகு தன் கூட்டை கருத்து குஞ்சுகளையும் அசிவாடி கொண்டிருக்கிறது போல நான் இம்மட்டங்களை நடத்தின தேவன் இன்னும் நடத்தும், இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் காத்திருக்கிறோம் புதுபல் அடைந்து கழுகளைப் போல உயிரெழும்பார்கள். அவள் நடந்தாலும் ஓடினால் இழைப்படைந்து போவதில்லையோ ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே இதை பார்த்து கொண்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்து ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராகப்பா. சுக வாழ்வினாலும் நன்மையினால் நிரப்புவீரா. பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் நன்மையாய் ஆசீர்வாதமாக ஆண்டவரே. ஊரில் தேசத்தில் இருக்கிற இடங்களில் அப்போ ராஜ்யத்தில் நாமே சுகமாக இருக்கட்ட ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நம்மை துதிக்கிறோம். பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும் நம்முடைய வழியில் நடத்துவீராக, உங்களுடைய பாதையில் நடத்துவீராகப்பா. நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்து கிருபை கூட இருப்பதாக. இந்த ஹெவன்டி ஊழியர்களை ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். கிருபினால் நன்மையினால் இடைகட்ட ஆண்டவரே. ஆமை இவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது கிருபை கூடும். ஆமை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆமை இந்த ஊழியத்தை செய்கிற ஆமை அருமை அண்ணன் ஆமை மேத்யு அண்ணனுக்கு சொல்கிறது ஆமை ஆவியான சொல்கிற ஒரு காரியம் இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருக்க, இன்னும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை அடங்கியிருக்க, இன்னும் தேவ சமூகத்தில் அதிகமாக ஜபத்திலையும் ஆமை வேண்டுதலையும் தரித்திருந்தால் ஆமை நீ காணாத்ததும் ஆமை நீ அறுக்காத்ததுமான அதிசயத்தையும் அற்புதத்தையும் அந்த நாட்களை செய்ய வரபடியால் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமை அந்த தேவ சமூகத்தை இன்னும் வாஞ்சிக்க அந்த கிருபை கொடுப்பீராக. வேலை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அவளை மேன்மைப்படுத்த ஆண்டவரே. நன்மையினால் கிருபினால் நிரப்புவதாக. நீர் அப்படி செய்ய வரபடியால் நம்மை துதிக்கிறோம். ஆமை நீ கைட்டு செய்ய எல்லா வேலையும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே சொன்ன வசனத்தின்படி இவளை ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். ஒன்றே ஒன்று ஆண்டவரே ஜபத்திலும் வேண்டுதல் என்று தரித்திருக்கட்டும் ஆண்டவரே. அதுபோல கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி சாத்ரா மேசே ஆபேத்த போல ஆண்டவரே ஜபத்திலும் ஆண்டவரே மேன்மைப்படட்டும். இன்னும் ஆவிக்குரிய
வாழ்க்கையில் உம்மோடு சேரட்டான்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடம்பெற்றும் எம்மோடு இன்னும் நெருங்கி பழகிற ஒரு அனுபவத்தை கொடும். கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதபடி ஆமை தேவன் இவனிடத்தில் அன்பு கூறுகிறாளோ அவளை நான் சிச்சிப்பேன் சொன்னாண்டவரே. ஆமை அந்த அன்பை ஆமை அறிந்து இன்னும் ஆண்டவரே உள்ளத்தில் ஓட நல்ல போராட்டத்தை போராட ஓட்டத்தை முடிக்க ஆண்டவரே அந்த கிருபை கொடுப்பீராகப்பா. ஆமே உளி சேர பிள்ளை ஆசிர்வதியும் மேன்மைப்படுத்த ஆண்டவர் உள்ளத்தை விட்டு ஓடாதபடி உள்ளத்தில் தரித்திருந்து ஜபத்து தரித்து உனக்கு தந்த வாக்தத்தங்களை ஆமை பிடித்து கொண்டு தெய்வ சமூகத்தில் காத்திருந்தால் ஆமே உன்னுடைய ஊழியங்களும் ஆமே சேர எல்லா ஆமே சுவிசேஷ ஊழியங்களையும் கத்தர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமை கத்தர் தருகிற இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தால் நன்மையும் சுகமும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உன்னை தந்து மேன்மைப்படுத்த போகிறபடியால் ஆமே அவரை துதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம். இன்னும் ஆமே அறுவடையை காணட்டும், ஆசீர்வாதங்களை காணட்டும். நீர் அப்படி செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம். கிருபை மகிமை மகத்துவம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் தங்கி தாமரிப்பதாக. ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை ஜபி